விழா பேருரை ஆற்றத்துக்கு உரை தந்திருக்கின்ற மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தலைமறை ஆற்றத்துக்கு உரை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அரசு முதன்மை செயலர் கைத்தறி, மரியாதைக்குரிய மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் திரு டி என் வெங்கடேஷ் ஐஏஎஸ் அவர்களுக்கும், ஒரு திட்ட விளக்க உரை ஆற்றத்துக்கு உரை தந்திருக்கின்ற இயக்குனர் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை திரு முனியநாதன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், இந்த சிறப்பு நம்ம மதுரையில் வருகை தந்திருக்கின்ற பல மாவட்டங்களில் இருந்து, நம்ம மதுரை மாவட்டத்தில் இருந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கு கலந்துரையாட்சிகள் கூட்டத்தில் தங்களுடைய சிறப்பான கருத்துகளும் வழங்கிற்கு உரை தந்திருக்கின்ற கைத்தறி நெசவாளர்கள் சொல்லுங்க
மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இந்த ஆண்டு கைத்தறி துறையில் புதிய ஒரு முயற்சியாக கைத்தறி துறையை, அந்த தொன்மையான அந்த துறை வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக உற்பத்திக்கும் விலைக்கும் இருக்கிற இடைவெளியை குறைத்தாக வேண்டும் என்பதற்காக கைத்தறி ஆதரவு திட்டம் என்கிற புதிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்த நிதியாண்டிலே பட்ஜெட்டிலே 40 கோடி ரூபாயை முதன் முதலாக அதற்கென ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். அந்த நிதியை என்னென்ன இனங்களுக்காக செலவு செய்யலாம், இந்த நிதியை கைத்தறியினுடைய வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்பதை நெசவாளர் பெருமக்களிடத்திலேயே கருத்தை அறிந்து கேட்டு அதன் வாயிலாக திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக 3 இடங்களில் நெசவாளர் பெருமக்களுடைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். முதலாவதாக காஞ்சிபுரம், இரண்டாவதாக ஈரோடு, மூன்றாவதாக இன்றைக்கு மதுரை. இந்த 3 கூட்டங்களிலும் தேவையான நல்ல கருத்துக்களை, ஆலோசனைகளை நெசவாளர் பெருமக்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிலைமைக்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய வேண்டுகோள்கள் நிறைவேற்றி தரப்படும். அதாவது இன்றைய இளைஞர்கள் ஆடை அணிகிற பொழுது அவர்கள் மேலை நாட்டு ஆடைகளை அவர்கள் விரும்புகிறார்கள். நம்முடைய புடவை அணிவது என்பது இந்தியாவில், தமிழ்நாட்டில் இங்கே கட்டுவதுதான் புடவை. வெளிநாடு வாழ் பெண்கள் புடவையை ஆடையாக பெரும்பான்மையான நாட்களிலே அணிவது இல்லை. இதே இன்னைக்கு இளம் பெண்கள் சுடிதார் கட்டுவது அணிவது அவர்களுக்கு உகந்ததாக கருதுகிறார்கள். பயணம் செய்ய அவர்கள் விரும்பி அணிகிற உடையாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு புடவை வாங்குவது குறைந்திருக்கிறது. எனவே நாமும் இன்றைக்கு புடவை நெய்வதிலிருந்து சுடிதாருக்கு உற்பத்தியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு மாற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் சொல்றேன், மாற வேண்டியவர்களாக இருக்கும். அதாவது அரசியல் பண்ணுகிறவர்கள், எதிர்தரப்பில் இருக்கிறவர்கள் இதையாவது மக்களிடத்தில் பரபரப்பாக கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவங்க ஈடுபடுவார்கள். அதற்காக சொல்லப்படுகிற, பேசப்படுகிற கருத்துக்கள் அவை. அதாவதுங்க, பேர் வந்து யாரோ சொல்றாங்கிறதுக்காக வேண்டியெல்லாம் நம்ம கருத்து சொல்ல முடியாது. அதாவது திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்கிறார். நீங்களே சொல்றீங்க உங்க கருத்து, அது எங்கள்கிட்ட அது மாதிரி கருத்து கிடையாது. என்னங்க, அதாவதுங்க எப்பயுமே அதிமுகவை பொறுத்தவரை, அது புரட்சித் தலைவர் காலமாக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசோடு சப்ஜெக்ட் டு கண்டிஷன், எந்த பொருள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்புடையதோ, தமிழ்நாட்டுக்கு எது நலன் தரக்கூடியதோ அதை ஆதரிப்போம், தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எது உகந்தது அல்லவோ அதையெல்லாம் எதிர்ப்போம். இதுதான் நீ எப்பயுமே எங்களுக்கு இருக்கிற கொள்கை. நானும் அவருடைய பேட்டியை பார்த்தேன், ஊழல் எப்ப எங்க அப்படிங்கிற வாசகம் அதில் இல்லை. அதனால் அவர் சொன்ன அந்த ஊழல்ங்கிறது எப்போ எங்கங்கிறத சொன்னார்னா நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். முதலமைச்சர் 17 நிகழ்ச்சியில் பங்கேற்று மதுரையில் சொன்னாங்க, பிரச்சாரத்தை தொடங்கி
அதாவது சட்டமன்றமானாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் ஆனாலும் சரி, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே தேர்தல் பணியை முதன் முதலாக தொடங்குகிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். முதன் முதலாக தொடங்குகிற தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவிற்கு. அதே வழியில் இன்றைக்கு நாங்கள் முதன்மையாக தொடங்கியிருக்கிறோம். தேர்தல் அறிவிப்பு வரட்டும், அதுக்கு பிறகு பேசும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், கடந்த சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிட்டு பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது வரலாறு. எனவே இப்போதைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய கொள்கையில் நிற்கிறோம். தேர்தல் வரட்டும், அறிவிப்பு வரட்டும், சூழ்நிலைக்கு ஏற்ப ஒத்த கருத்துடையவர்கள் வரட்டும், பேசுவோம்.